இன்னைக்கு மார்கழி டே 22. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, துலாபாரம், அதாவது கிருஷ்ணர், சத்யபாமா, அப்புறம் ருக்மிணி, அவங்கெல்லாம் அதில் ஒரு கனெக்ஷனான ஒரு ஸ்டோரி என்னது அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். ஸோ நம்மளுக்கு தெரியும், ருக்மிணியும் சத்யபாமாவும் மட்டும் இல்லை, அவங்க ரெண்டு பேரும் வந்து வைஃப்ஸ் ஆஃப் கிருஷ்ணா. அவருக்கு வந்து 8 வைஃப்ஸ் இருந்தாலும் நான் வந்து போன எபிசோடில் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த இதில் ரெண்டு பேரோட இந்த கதை தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்மளுக்கு வந்து இந்த கதையில் என்ன இருந்ததுன்னா, சத்யபாமா வந்து ஒரு ராயல் பேக்ரவுண்டிலேருந்து வந்தவங்க, பட் ஆனால் ருக்மிணி வந்து ஃபுல்லி வந்து டிவோட்டட் டு கிருஷ்ணா அந்த லைனில் தான் வந்தாங்க. ஸோ அவங்க வந்து ருக்மிணி தான் வந்து காடஸ் லக்ஷ்மி. ஸோ அவங்களுடைய டிவோஷன் வந்து ஒரு பியூரான டிவோஷன் டுவர்ட்ஸ் கிருஷ்ணா. ஸோ ஒரு முனிவர் இருக்காரு, அந்த முனிவரை நான் வந்து ஒரு க்ளூ கொடுக்குறேன். அவர் எப்போவுமே வந்து எல்லாருக்கும் டெஸ்ட்டு வச்சு அதே மாதிரி நாராயணன் நாராயணன் அப்படின்னே தான் சொல்லிகிட்டே வருவார். எஸ், நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அவர் வந்து நாரத முனி தான். ஸோ அவர் வந்து என்ன பண்ணுறாரு, சரி சத்யபாமாக்கு ஒரு லெசன் டீச் பண்ணணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, சத்யபாமா கிட்டே போயிட்டு, பாமா நீ இங்கே வா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நீ என்ன தான் அழகாக இருந்தாலும் கிருஷ்ணருக்கு ருக்மிணியாக மட்டும்தான் ரொம்ப பிடிக்கும் உன்னோட அப்படின்னு சொல்லி ஒரு வந்து கலப்பி விடுறாரு. அப்போ வந்து என்ன ஆகுது, அப்படியா, அப்போது ஐயோ என்ன அவருக்கு பிடிக்காதா, அப்போது என்ன அவ என்னை விட அவ்வளோதான் ரொம்ப பிடிக்குமான்னு சொல்லிட்டேன்னா, சரி நான் என்ன பண்ணுறது சுவாமி, நீங்களே சொல்லுங்கள் அவருக்கு எப்படி என்ன மேலே மட்டும் கண்ணு அதாவது ரொம்ப லவ் வரணும் அப்படின்னும் போது, ஒன்றும் இல்லை நம்ம வந்து ஒரு டெஸ்ட்டு வச்சு பார்ப்போம், கிருஷ்ணர் வந்து ஒரு வேயிங் பேலன்ஸில் உட்கார வச்சுட்டு அதுக்கு எதிராக நீ வந்து ஒரு ஐட்டம்ஸ் கொடுக்கணும், வெயிட் ஆஃப் கோல்டு கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்லணும், அதை மீன் கொடுக்கணும்னு அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அப்போ வந்து உடனே வந்து அவங்களுக்கு வந்து ஆமாம் ஆமாம் வாங்க வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு கிருஷ்ணருடைய கோர்ட்டு கூட்டு போகலான்னு சொல்லப்போ, இரு நான் இன்னும் பேசியே முடிக்கலை, நம்ம அந்த வெயிட்டு அந்த கோல்டோடைய வெயிட்டு வந்து கொடுக்கல, அந்த ஈக்குவலாக இல்லை அப்படின்னா கிருஷ்ணர் வந்து என்னுடைய அடிமையாக தான் காலம் பூரமாக இருப்பார் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே வாங்க அப்படின்னு வந்து அவங்க ஒரு ஆணவத்தில் வந்து என்ன பண்ணுறாங்க, நம்மக்கிட்ட தான் நிறைய வெல்த் இருக்கே, நம்மக்கிட்ட என்ன இதெல்லாம் ஈஸியாக இடுவாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, போகிறாங்க. அப்போ சத்யபாமா வந்து ஒரு பெரிய வெயிட் பேலன்ஸ் வந்து எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க. அப்புறம் என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய சர்வன்ஸ்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க, நீங்கள் போய் அந்த உள்ளே இருக்கிற அந்த கோல்டு ஐட்டம்ஸ்லாம் எடுத்துகிட்டு வாங்க, நகைகள்லாம் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க. அப்போ கிருஷ்ணர் வந்து நார்மலாக ஒரு கோர்ட் ரூம் அவருடைய ரூமில் வந்து உட்காந்துட்டு இருக்கும்போது சத்யபாமா சொல்கிற, இந்த மாதிரி வந்து நாரதர் வந்து சொன்னார், நீங்கள் வரணும் அந்த பேலன்ஸுக்கு, நீங்கள் வரணும், வந்தே தான் ஆகணும் அப்படின்னு வந்து சொல்லி சொல்கிறாரு. அப்போது வந்து கிருஷ்ணரும் சரிவா போகலான்றது வந்து ஒரு டிஸ்இன்ட்ரெஸ்டடாக வந்து கிருஷ்ணரும் சொல்லிகிட்டே இருக்காரு. அப்புறம் கோர்ட் ஒரு பெரிய ஹால் மாதிரி வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, இதெல்லாம் வச்சுட்டு ஒரு பக்கத்தில் வந்து கிருஷ்ணரை உட்கார வச்சுட்டு இன்னொரு பக்கத்தில் எடையை போடுறதுக்கு வந்து காலியாக வச்சுருந்தாங்க. ஸோ சத்யபாமாவும் போட்டுக்கிட்டே இருக்காங்க, எடை பாக்ஸ் பாக்ஸாக போடுறாங்க, நகையை கொண்டு வந்து ஃபுல்லாக ஒரு ஹீப் மாதிரி வந்தால் கூட கிருஷ்ணருடைய கிருஷ்ணர் வந்து ஆடி அசைய கூட இல்லை, அந்தளவுக்கு வந்து ஒரு வெயிட்டே கொடுக்காத மாதிரி இருந்தது. அப்புறம் வந்து என்ன அது, இது நடுவில் வேறு ஃபுல்லாக போட்டோமே நம்ம என்ன பண்ணுறதுன்னு சத்யபாமா ஒரே டென்ஷனில் இருந்தா. அப்போ வந்து இவர் நாரதர் வேறு என்ன பண்ணியிருந்தார், ஞாபகம் வச்சுக்கோ காலம்பூரா என் அணிவதான் அப்படின்னு வந்து சொல்லிகிட்டே இருந்தார். இது இன்னும் ஹைப்பர் டென்ஷன் ஆகிட்டு என்ன பண்ணுறா, அவள் கிருஷ்ணருடைய மீதி வைஃப் கிட்டலாம் வந்து என்ன பண்ணுறா, நீங்களும் கொஞ்சம் போட வேண்டியதானே உங்கள் நகைகள் எல்லாம், நம்ம கிருஷ்ணர் தானே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறா, எல்லாரும் தாலியை தவிர எல்லாத்தையும் கழட்டி போட்டுடுறா. ஆனாலும் அசைகிற மாதிரியோ ஏறுற மாதிரியோ தெரியவே இல்லை. அப்புறம் என்ன பண்ணுறா கிருஷ்ணர் வந்து சொல்கிறார்,
இங்கே பாரு சத்யபாமா, நான் வந்து உன்னுடைய ஸ்டூப்பிடான இந்த ஆக்டினால நான் காலம் பூரா இவருடைய அடிமையாக ஆகிட போகுது. நீ வேணா ஒன்று பண்ண, ருக்மிணி கிட்ட ஹெல்ப் பண்ண அப்படின்னு கேட்குறாரு. ஹெல்ப்பை கேளு அப்படிங்கிறது சொல்கிறாரு. அப்போது சரி, நம்மளுக்கு இது இது மட்டும்தான் சான்ஸ்னு சொல்லிட்டு ருக்மிணி கிட்ட வெக்கத்தை விட்டு ஓடி போய் அவங்களுடைய ரூமுக்கு போயிட்டு, ருக்மிணி ருக்மிணி எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, அதனால் என்ன பார்க்குறேன், எல்லாம் வந்து காமாக பேஷண்ட் வந்து போகி அப்புறம் ஒரு துளசி பிளான்ட்டை வந்து கிராஸ் பண்ணி போகும்போது அதுலேருந்து ஒரே ஒரு இலை எடுத்துட்டு போகிறா. அப்போ என்ன ஆகுதுன்னா, ருக்மிணி வந்து அந்த இடைக்கு பக்கத்தில் வரும்போது அந்த துளசி லீஃபை வந்து மேலே அந்த ஹீப் மேலே வைக்கும்போது கிருஷ்ணர் ஃபுல்லாக மேலே போயிடுறாரு, துளசி ஃபுல்லாக கீழே வந்துடுறது. அதாவது ஒரு சமமாக பேலன்ஸ்டாக இருந்தது. அப்போ வந்து என்ன ஆகிடுது, சத்யபாமாக்கு ஒரே ஷாக்கு, என்னது நம்ம ஹீப் ஹீப்பாக போட்டிருந்தோம், இந்த ஒரு சிங்கிள் லீஃப்னால இவ்வளோ மாறுறதா அப்படிங்கிறது வந்து இதுவாச்சு. அப்போ வந்து என்ன சொல்கிற, அதாவது என்ன கற்றுக்கிறா சத்யபாமா அப்படின்னா, நம்மளுடைய இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டிவோஷன் டுவர்ட்ஸ் காட் அப்படிங்கிறது தான் கற்றுக்கிறா. அப்போது வந்து என்ன சொல்கிற, கிருஷ்ணா வந்து நிஜமாலே வந்து நம்ம அர்ப்பணிக்கிற வேண்டியவர் தான், நம்மளுடைய நிஜமான ட்ரூவான லவ் அண்ட் டிவோஷனை அவர்கிட்ட கொடுத்தாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறா, வாங்க இப்போ புரிஞ்சுக்கிட்டியா, அப்புறம் என்ன பண்ணுறாரு நாரதர், இப்போ புரிஞ்சுக்கிட்டியா நம்மக்கிட்ட எதை கொடுக்குறோம் அப்படிங்கிறத வந்து மேட்டர் இல்லை, பட் ஆனால் அது ஃபுல்லாக லவ்வும் டிவோஷனும் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு என்ன பண்ணுறாரு, அப்புறம் வந்து போகலான்னு சொல்லிட்டு பாய் பண்ணும்போது, பாய் பாய் சொல்லும்போது சத்யபாமா சொல்கிறா, தேவரிஷியே ரொம்ப நன்றி, இந்த லெசனை நான் வந்து கற்றுக்கிட்டேன், என்றைக்குமே நான் பவரையோடைய டிவோஷனுடைய பவரையும் லவ்வோடைய பவரையும் அண்டர் எஸ்டிமேட்டே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணார், சரிம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு வழக்கம் போகிற அவருடைய கிளாசிக்கான டைலாக், நாராயணன் நாராயணன்னு சொல்லிவிட்டு அவரும் போயிடுறாரு. ஸோ இந்த இதில் வந்து நம்ம என்ன கற்றுக்குறோம் அப்படின்னா, நம்மளுடைய வெல்த்து எவ்வளோ இருந்தாலும், நம்ம இப்போ கோவிலுக்கு போய் கோடி கோடியாக நம்ம துட்டை வந்து கொடுத்தாலும் பெருமாளுக்குன்ட்டு, ஆனால் அது மட்டும் பத்தாது, நம்மளுடைய நேரம் வந்து கடவுளுக்குன்னு ஒதுக்கி அவருடைய நாமஸ்மரணத்தை சொல்லி நம்மளுடைய டிவோஷனை அவருக்கு வந்து கொடுக்கணும், நம்மளே நம்மளையே நம்மளை அர்ப்பணிச்சிக்கணும். இதுதான் இதுலேருந்து கற்றுக்கிறது. நாளைக்கு இன்னொரு கதையில் வந்து பார்ப்போம், பாய். அதுக்கு முன்னாடி இன்னைக்கான பாசுரத்தை பார்ப்போம். அங்கன் மாலத்து அரசர விமான பங்கமாய் வந்து பள்ளியர் கட்டிற்கீழே சங்கம் இரு தாமரை பூபோதே செங்கன் திரு சிறிதே எம்மேர் விழி யாவோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போ அங்கன் இரண் அங்கன் மாலத்து அன்பு திருவடி.